இந்த வெப்சைட்டில் பணம் வருமா வராதா, சைன்அப் பண்ணவே நமக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. ஓகே, அப்படி 500 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் நாம் என்ன ஒர்க் பண்ணணும், அந்த ஒர்க் பண்ணுறதால நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும், ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும், 100% இது ஜுனைனான வெப்சைட்டாக இல்லையா, நம்மளால் விட்ரா கொடுத்தோன்னே நமக்கு கிடைக்குமா கிடைக்காத அமௌண்ட்டு, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான, அதாவது நம்ம போடுற எஃபர்ட்டுக்கான மணி கிடைக்குமா கிடைக்காதா, எல்லா டீட்டெயிலையும் நாம் இந்த வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரிப்பி ஃபார் கிளிக்ன்ற ஒரு வெப்சைட்டை பற்றி. ஓகே, யூ வாண்ட் மேக் சம் ஒன் மணி ஆன்லைன், அதாவது இதில் வந்து சைன்அப் பண்ணும்பொழுதே நமக்கு 500 ரூபா போனஸ் தர்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கேன், டோட்டல் பே அவுட் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. 23 அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஹாப்பி மெம்பர்ஸ், இத்தனை பேர் இது வரைக்கும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இது 5 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க, ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் இதை பற்றி. ஓகே, அவங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ருப்பி ஃபேவர் வந்து லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பணம் வருமா வராதா? ஓகே, நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ள இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ஹவு டு ஐ ஏர்ன் மணி, இதில் எப்படி நாம் மணி ஏர்ன் பண்ணலான்றதெல்லாம் டீட்டெயில் போட்டிருக்காங்க. கேப்சா டைப் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம், ஆட் கிளிக்ஸ் பண்ணுறது, கம்ப்ளீட்டிங் ஆஃபர்ஸ், அதாவது இந்த சர்வே மாதிரி ஏதாவது பண்ணுறது, அப்புறம் மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணுற மூலமாக அமௌண்ட் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. வென் வில் ஐ கெட் பெய்டு, வாரம் வாரம் நமக்கு பே அவுட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மினிமம் பேலன்ஸ் வந்து 5000, ஆனால் நாம் 5000 ஒர்க் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நமக்கு வித்ட்ரா கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதாவது வித்ட்ரா ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு ஓகேவாக இருக்கும். 5000 ரீச் ஆனால் தான் நம்ம வித்ட்ரா ரிக்வஸ்ட்டை கொடுக்க முடியும்னு போட்டிருக்காங்க. வாட் இஸ் எ ரெஃபரல், ஓகே ரெஃபரலை பற்றி கொஞ்சம், அதான் ரெஃபரல் பண்ணால் நமக்கு எவ்வளோ என்ன பெனிஃபிட்னு போட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ நாம் இதில் சம்பாதிக்கலான்னு போட்டிருக்காங்க, யூ வில் ஏர்ன் அரவுண்ட் ₹10 பர் ரெஃபரல் டிபெண்ட் ஆன், அதாவது ஒரு ரெஃபரலுக்கு வந்து 100 ரூபா வரைக்கும், அதாவது 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலான்னு போட்டிருக்காங்க. 100,000 வரைக்கும் நம்ம ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது வந்து ஐஃபோனாக இருக்கலாம், இந்த மாதிரி ப்ரைஸும் கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதில் பே அவுட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் என்னென்ன பே அவுட் யூஸ் பண்ணுறோம், ஜென்ரலாக எல்லோருமே யூஸ் பண்ணுறது தான் கூகுள் பே, ஃபோன்பே, இது எல்லோருமே எல்லோருக்கிட்டுமே இருக்குது, இந்தியாவில் இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம். அடுத்தபடி பார்த்தோம்னா பிட்காயின், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேடிஎம், பேபால், இது எல்லாமே நாம் இந்தியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். இது இதிலெல்லாம் பேமெண்ட் கொடுப்பாங்களா, புதுசாக இருக்குது. ஓகே, இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டிருக்காங்க, நம்மளுடைய பேர், மெயில் அட்ரெஸ்ஸு, சப்ஜெக்ட், மெசேஜ் சென்ட் பண்ணிட்டோம்னா நாம் சைன் அப் பண்ணிட வேண்டியதுதான், சைன் அப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சு லாகின் பண்ண அப்புறம் நம்ம ஒர்க் பண்ண, நம்ம சைன் அப் பண்ணோன்னே நமக்கு 500 ரூபீஸ் பே அவுட் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் நம்ம ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு கேப்ஷாக்கும் வந்து பார்த்தோம்னா 5 ரூபீஸ்லேருந்து 7 ரூபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு கேப்ஷாக்கு. ஒரு கேப்ஷாக்கு 5 ரூபீஸ் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக 1000 கேப்ஷா அடித்தா தான் நமக்கு 75 ரூபா கிடைக்கும். தெரியும் நமக்கு அந்த 2 கேப்ஷா நம்ம பார்த்துருக்கோம், ப்ளஸ் கேப்ஷா டைப்பர்ஸ், மெகா கேப்ஷா, இந்த மாதிரி கேப்ஷாஸ் எல்லாம் பார்த்தோம்னா 800லேருந்து 1000 கேப்ஷா அடித்தா மட்டும்தான் நமக்கு $1. இந்தியன் வேல்யூ படி பார்த்தோம்னா அது 75 ரூபா, 1000 கேப்ஷா அடித்தா தான் கிடைக்கும். ஆனால் இவங்க வந்து ஒரு கேப்ஷாக்கு 5 ரூபா தரேன்னு போட்டிருக்காங்க. ஸோ நாம் ஒரு 20 கேப்ஷா அடித்தாவே நமக்கு 100 ரூபா கிடைக்குது, 20 கேப்ஷாவுக்கு 100 ரூபா யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ 1000 கேப்ஷா அடித்தா எவ்வளோ கிடைக்கும், 1000னா 5000 கிடைக்கும், 1000 கேப்ஷாவுக்கு 5000 கொடுப்பாங்களா? சான்ஸ் இல்லை இது. ஸோ நாம் இவங்க நம்மக்கிட்டேருந்து ஏதோ எதிர்பார்க்குறாங்க, அதாவது நாம் கொடுக்குற இந்த ஃபோன்பே, கூகுள், நம்ம பேமெண்ட்டு 5000 நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ரீச் ஆகிடுவோம், 5000 ரீச் ஆன அப்புறம் நாம் நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து தான் லாகின் பண்ணுவோம்.
அதை பே அவுட் கொடுக்கும்போது நம்ம ஃபோன் நம்பர் தான் கொடுப்போம். கூகுள் பேக்கு ஃபோன்பேக்கெலாம் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். அதுலேருந்து ஏதாவது இவங்க நம்ம டேட்டாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டை யாரும் ட்ரை பண்ண வேணான்னு சொல்லலாம் நாம். ஸோ இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க, அதே டைமில் லாகினும் பண்ணிடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் நான் லாகினே பண்ண மாதிரி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். லாகின் பண்ணி காட்டல, எப்பவுமே நான் லாகின் பண்ணி வெரிஃபை பண்ணி உங்களுக்கு லாகின் அதாவது டீட்டெயிலாக சைன் அப் பண்ணுறதுலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி ஒர்க் பண்ணுறதெல்லாம் கூட டீட்டெயிலாக காட்டுவேன். ஆனால் இந்த வீடியோவில் அதை நான் எதுவுமே போடலை. ஜஸ்ட்டு மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ யாரும் லாகின் பண்ணிடாதீங்க. இட்ஸ் மை ஒப்பீனியன். ஓ ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுடைய விருப்பம். ஓகே, சப்போஸ் யாராவது ட்ரை பண்ணி 5000 ரீச் ஆகிட்டு நீங்கள் பேவுட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்களானா இது போல் ரெண்டு வெரிஃபிகேஷன் வரும். அதாவது ஃப்ராட் வெரிஃபிகேஷன், டேக்ஸ் வெரிஃபிகேஷன். ஃப்ராட் வெரிஃபிகேஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய ரெஃபரலை வந்து மினிமம் ஒரு 100 பேராவது கிளிக் பண்ணியிருக்கணும்னு போட்டிருக்கோம். அதையும் நாம் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த கிளிக் பண்ண ரெஃபரலில் 25 பேராக லாகின் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கணும்னு போட்டிருக்கு, அதையும் நாம் கிளியர் பண்ணிடலாம். பட் ஆனால் ஃபைனலாக வந்து ஆப் இன்ஸ்டால் பார்த்தோம்னா ஒரு 10 ஆப் அவங்க கொடுத்துருப்பாங்களாம், அதை நாம் இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு அதில் கொடுக்கறது பார்த்தவங்களானா 7 ஆப் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை யாராலையுமே இன்ஸ்டால் பண்ணி அந்த டாஸ்க்கை மட்டும் யாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது வரைக்கும் யாரும் பே அவுட் எடுத்தது இல்லை. இந்த ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து யாருமே இது வரைக்கும் பே அவுட் எடுத்ததில்லை. இதோடைய மெயின் ட்ராபேக் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ராட் வெரிஃபிகேஷன், டேக்ஸ் வெரிஃபிகேஷன், இந்த ரெண்டு தான். ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா யாரும் ட்ரை பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ.